ஹலோ மக்களே, வணக்கம். ரேஷன் கார்டு வைத்திருப்பவருக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி பரிசு மலைங்க. அரசு வந்து ஒரு சூப்பர் ஏற்பாடு வந்து பள்ளியுள்ளதுங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து மூலிமா நம்ம பார்க்கலாங்க. பார்க்கறதோட நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதிய பறவைகளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டும் உங்களால் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியுங்க. வாங்க மூலிமானத்தை பற்றி பார்க்கலாங்க. தீபாவளியை முன்னிட்டு ரேஷன் கார்டு வைத்திருப்பவருக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு பரிசு வந்து மகாராஷ்டிர மாநில அரசு வந்து அறிவித்துள்ளதுங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு வந்து உதவுக்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டத்தில் வந்து கீழ் பல்வேறு உதவிகளும் வழங்கப்பட்டு வருதுங்க. உணவு தானியங்கள் மட்டும் இல்லாமல் மாளிகை பொருட்கள், பரிசு தொகுப்பு, நிதியுதவி போன்ற உதவிகளும் கிடைக்கின்றனர். ரேஷன் அட்டை வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மட்டுமே இந்த உதவிகள் வந்து கிடைக்கும் என்று சொல்லியிருந்தாங்க. இது தவிர பார்த்தா ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியிருக்குங்க. அதன்படி பார்த்தா ரேஷன் கார்டு வைத்திருப்பவருக்கு வந்து மாநில அரசு ஒரு பெரிய அறிவிப்பு வந்து வெளியிட்டுள்ளதுங்க. இதன் கீழே வந்து அவர்களுக்கு வந்து ரேஷன் கிட்டு வழங்கப்படும் என்றும் தீபாவளி முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து இந்த சிறப்பு பரிசு வந்து வழங்கப்படுகிறது என்று சொல்லியிருந்தாங்க. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மகாராஷ்டிரா மாநில அரசு ரேஷன் கார்டுகளுக்கு வந்து ரேஷன் தொகுப்பில் வந்து 6 பொருட்களுக்கு பதிலாக 4 பொருட்களுக்கு பதிலாக 6 பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. வெறும் இது பார்த்தா 100 ரூபாய்க்கு இந்த உதவி வந்து பயனாளிகள் வந்து பெறலாம் என்று சொல்லியிருந்தாங்க. மேலும் புதிய பரிசு தொகுப்பில் வந்து 1 கிலோ சர்க்கரை, 1 லிட்டர் சமையல் எண்ணெய், 1/2 கிலோ ரவை சானா, பருப்பு, மாவு மற்றும் அவலம் வழங்கப்படும் என்றும் கூடுதல் பொருட்கள் வழங்கும் இந்த திட்டத்திற்கு வந்து மாநில அமைச்சர் வந்து கூடுதல் ஒப்புதலும் அளிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பார்த்தா பொதுமக்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக சொல்லியிருந்தாங்க. மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் தற்போது ரேஷன் கட்டில் வந்து மாவு மற்றும் அவல் ஆகிய இரண்டும் சேர்க்கப்பட்டுள்ளது என்றும் முன்னதாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதி தீபாவளியை முன்னிட்டு 4 பொருட்கள் வழங்கப்பட்ட அமைச்சர் வந்து ஒப்புதல் அளித்தது என்றும் இதில் 1 கிலோ ரவாஸ் தவிர உளுந்து மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் தற்போது வந்து ரேஷன் கட்டிலிருந்து மாவு மற்றும் அவல் ஆகிய இரண்டும் சேர்க்கப்பட்டுள்ளது என்றும் முன்னதாக ஆகஸ்ட் 18ஆம் தேதி தீபாவளி என்று 4 பொருட்கள் அமைச்சர் ஒப்புதல் அளித்தது என்றும் இதில் 1 கிலோ ரவா தவிர உளுந்து இலவங்கப்பட்டை மற்றும் 1 லிட்டர் சமையல் எண்ணெய் ஆகியவை அடங்கும் என்றும் இப்போது இதில் வந்து 2 கூடுதல் பொருட்கள் சேர்க்கப்பட்டதால் 6 பொருட்கள் பார்த்தா மக்கள் வந்து அனைவரும் பார்த்தா மகிழ்ச்சி நிற்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மாநிலத்தின் அந்தியோதயம் மற்றும் பிற முன்னுரிமை திட்ட ரேஷன்களுக்கு வந்து இந்த பலனை வந்து பெறுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க. இது தவிர பார்த்தா விவசாயிகள் வந்து தற்கொலையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் வந்து வறுமை கோட்டிற்கு மேல் வாழும் கேசரி ரேஷன் கார்டுகளுக்கும் பார்த்தா ரேஷன் கிட் வந்து வசதி வந்து வழங்கப்படும் என்றும் மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது தவிர பார்த்தா அரசின் இந்த சலுகை அறிவிப்பால் வந்து அம்மாவட்டத்தில் மாநிலத்தில் வந்து 1,66,71,000 மேற்பட்ட பயணிகள் வந்து இதன் பலனை பெறுவார்கள் என்றும் அக்டோபர் 25ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் பயணிகளுக்கு வந்து ரேஷன் கிட்கள் வந்து வழங்கப்படும் என்று கூறப்படுதுங்க. இதற்காக பார்த்தா மாநில அரசு மொத்தம் பார்த்தா ₹530 கோடி கூடுதலாக பார்த்தா சுமை வந்து அதிகரிக்கும் என்றும் மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால் பார்த்தா பொதுமக்கள் அனைவருக்கும் பார்த்தா மகிழ்ச்சி தாங்க. இதனால் பார்த்தா ரேஷன்களுக்கு வந்து மொத்தம் 6 பொருட்கள் வந்து இலவசமாக வழங்க போகிறாங்க. இதனால் பார்த்தா தமிழகத்துக்கு பார்த்தா எத்தனை பொருட்கள் வந்து இலவசமாக வழங்க போகிறாங்க என்று பார்த்து இந்த பாருங்கள். மேலும் இது போன்ற முக்கியமான செய்திக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க. நன்றி, வணக்கம்.